ஷூட்டு போயிருக்கிறோம். அந்த கொரோனா லாக்டவுனால போக முடியாமல் போச்சு. நான் ஃபஸ்ட்டு ஷூட்டே தாய்லாண்டு, கம்போடியா, இந்தோனேஷியா, நாங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டும் புக் பண்ணிட்டோம். அவங்க கொஞ்சம் நல்லா இதுவாக இருப்பாங்க. அந்த லொக்கேஷன் நல்ல அருமையான லொக்கேஷன். ஆர்டிஸ்ட் கொஞ்சம் மட்டும் நம்ம கலரில் கொண்டு வரணும், அந்த ஸ்கின் டோன் கொண்டு வரணும். மற்றபடி அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காங்க. இது நாங்கள் போயிருக்க வேண்டியது லாக்டவுன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாமே தடைப்பட்டு போச்சு, அதனால் இதுவாகிட்டோம். இது வந்து முதல்ல நாங்கள் 6 பாகம் பிளான் பண்ணோம். ஏன்னா அவங்க வரலாறு வந்து போயிட்டே இருக்குது. அனுமார் வாழ்க்கையோ சின்னன்னு சொல்லலாம், அவ்வளோ பெரிய வரலாறு. கிட்டத்தட்ட 56,000 கோயில்களே கட்டியிருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் இன்னும் இருக்குது அந்த கோயிலுக்கெல்லாம். அப்படியும் போது அப்படிப்பட்ட ஒரு சோழதேசத்தையே நம்ம காட்டணுன்றது முடியாதுன்னா 6 பாகம் பண்ணி கிட்டத்தட்ட 27 வாட்டி ஸ்கிரிப்டு மாற்றி மாற்றி மாற்றி. ஏன்னா வர ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் இது வருது. எனக்கு பாலகம் ஐயா தான் அவர் வச்சு தான் பண்ணுறதா இருந்து, அவர் முதுமையான காலகட்டத்தில் நான் போய் சந்திக்க போக அது முடியாத போயிடுச்சு. அவர் சொன்னார், இளமையில் என்னோடய இதில் வந்துருந்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட் நானே எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பேனே அப்படின்னு கேட்டார். என்ன பண்ணுறது, காலம் நம்மளை இது பண்ணிடுச்சு. பட் அவரோட இது முங்காத அளவுக்கு நான் வந்து நல்லா பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்குது. எனக்கு அவர் குருவாக நான் ஏற்றுக்கிறேன். அதில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சிறப்பாகவும் அழகாகவும் கொண்டு வருவோம். எல்லாமே புதுமுகங்களா? புதுமுகங்களில் பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து இப்போ ஜனவரியில் டீசர் வெளியிடுறோம். ஒரு பிரம்மாண்டம் ஒரு விழா பண்ணிவிட்டு, கொரோனா லாக்டவுன் எல்லாமே இருக்கணும், அப்போது ஒரு பெரிய விழா பண்ணிவிட்டு அப்போது இது வெளியிடுவோம். அப்போ வந்து யார் யார் ஆர்டிஸ்ட்னு அப்போ அறிமுகப்படுத்துகிறேன். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த ஃபங்க்ஷன் நடத்துறது பெரிய விஷயம், ஊடக நண்பர் அனைவருக்குமே தெரியும். அதனால் நான் வந்து இது ஒரு இதுவாக ஒரு ஒரு பிள்ளையார் சொல்லியாக ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும் தான் இந்த இது மோஷன் போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்கோம். படத்தில் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நம்மளோட வரலாறு தென்மையான வரலாறுங்க. வரலாறுலாம் இது நீங்கள் வரைக்கும் அறியப்படாதது, தெரியாத விஷயங்கள். சோழர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, தமிழர்கள் எப்படி இருந்தாங்க, எந்த அளவுக்கு பெரிய ஒரு இதுவாக இருந்தோம் நம்ம வந்துட்டு, குடியானவர்லேருந்து மன்னராக எப்படி வந்தாங்க, அது எல்லாமே டிஸ்கவரியில் சேனல் சொல்கிற மாதிரி இருக்காது. ஒரு சினிமாவுக்கு என்ன வேணுமோ அவ்வளோ விஷயம் அதில் இருக்கும். ஒரு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு படத்தை பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் கடுமையாக அது உழைச்சிருக்கோம், இன்னும் உழைச்சி கொண்டே இருக்கோம். அவருடைய பேரும் தெரியாது, அவருடைய உவமையே இன்று அவருக்கு பெயராக இருக்கிறது. இது போல எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ சிறந்த ஒரு கருத்துக்கள், இனிமையாக அழகாக ஒரு ஹை எஸ்தெட்டிக் சென்ஸ்ல கொடுக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் நம்முடையது. அன்னை தமிழுக்கும் நமது கலாச்சாரத்திற்கும் பன்னெடுங்காலம் இருக்கக்கூடிய இந்த வரலாறு, பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு நிறைய கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுறது. கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஹேஸ் டு பி ரெக்கார்டட். அண்ட் அதற்காக இன்று இந்த ராஜராஜன், ராஜேந்திர சோழன் ஆகிய இந்த பெரும் மன்னர்களுடைய வரலாறு பதிவாக்கம் செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரும் ஊடகவியலை சார்ந்தவர்கள், நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து செல்பவர்கள். இந்த கொரோனா காலத்தில் கூட மக்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களால் தான் கிடைச்சது, பார்க்க கிடைச்சது, கேட்க கிடைச்சது. அதுபோல இந்த பெரும் தலைவர்கள், பெரும் மன்னர்களுடைய வரலாறு ஆக அவற்றினையும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். இந்த பெரும் முயற்சியில் இங்கு ஈடுபட்டிருக்கும் தோழர் பிரபு சங்கர் அவர்கள், இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை, அந்த ஆடல் வல்லானை, அந்த கங்கை கொண்ட சோழபுரத்து ஈசனை நான் வேண்டிக் கொள்கிறேன். இது கண்டு மகிழக்கூடிய காணொளி மட்டுமல்ல, ஒரு வரலாற்று பதிவு. இனிவரும் சந்ததி பாடமாக படிக்க வேண்டும் இதனை ஒரு முழுநீள பதிவாக. கங்கையும் கடாரத்தையும் கைக்குள் கொண்டு வந்து காணுமிடமெல்லாம் கவிதையும் கலைநயமும் கண்டு கழித்து கல்லும் கலனும் குயவனும் கவிஞரும் கோ இவனென கைத்தட்டி பிரமித்த அந்த கோப்பரகேசரி வர்மனுடைய கதை வெகு விரைவில் திரைக்கு வரட்டும். வெள்ளித்திரையில் நாம் அனைவரும் கண்டு களிக்குமாறும் பெருமைப்படுமாறும் அது அமையட்டும். அன்னாருடைய தாயார் ஆனந்த கண்ணீர் வடிக்கும் ஒரு நேரத்தை நான் மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். உங்களுடைய வெற்றி வெகு விரைவில் என்று மனமாற வாழ்த்தி பாராட்டி
இந்த ஆடித்திருவாதிரி அவர் திருவாதாரம் செய்த இந்த தமிழ் கூறும் அலுவலகம் இன்றளவும் நயந்து விம்மி ஆனந்த கண்ணை தெரியுமாறு செய்யக்கூடிய ராஜேந்திர சோழர் சோழம் வாழியவே.